அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் ஐபிஷன் டிஎன்பிசி ஏஇ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே இன்ஜினியரிங் வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம் தெளிவாக. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து பார்த்துட்டு காஜ் டிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரயில்ஸோட கிராஸ் செக்ஷன் அதோட பர் மீட்டர்லேருந்து எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு காஜஸ்க்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோனிங் ஆஃப் வீல்ஸ் ஓகேங்களா. ஸோ கோனிங் ஆஃப் வீல்ஸில் வந்து எதுக்கு வந்து கோனிங் ஆஃப் வீல்ஸ் அவுட் அவுட் வரும் இன்வர்ட் வரும். அப்புறம் வெல்டட் ரயிலாக இருந்தால் எத்தனை டைம்ஸ் ஆஃப் லென்த் வந்து இன்க்ளூட் ஆகும். வீரிங் ஆஃப் ரயிலில் இருக்கும்போது எப்போ வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். அப்புறம் வந்து ஸ்லீப்பர்ஸ் ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோஸில் ஸ்லீப்பர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஒரு ஒரு ஸ்லீப்பர்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கும், எத்தனை நாள் லைஃப்ஸ் வந்து இருக்குது, அதோடய ஸ்டாண்டர்ட் சைஸஸ் என்ன, என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப்பர் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் பர் மீட்டர் ஆர் வந்து லென்த் ஆஃப் ரயில்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். பார்க்காத நண்பர்கள் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மாதிரிங்க. நம்ம சேனல் ஜாயின் மெம்பர்ஷிப் அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் வந்து எனக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம பெலாஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ பெலாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பெலாஸ்ட் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ் அண்ட் நேரோ கேஜ் வித் கரஸ்பாண்டிங் டு தி ப்ராட் கேஜோட வித் என்ன, டெப்த் என்ன, குவான்டிட்டி ஆஃப் ஸ்டோன் பெலாஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணணும், எம்கியூபில் வந்து குவான்டிட்டி பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் மீட்டர் கேஜுக்கான வித் என்ன, டெப்த் என்ன, குவான்டிட்டி பார்க்க போகிறோம். நம்ம நேரோ கேஜ் வித் டெப்த் குவான்டிட்டி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ராட் கேஜ். ஸோ ப்ராட் கேஜோட டோட்டல் பெலாஸ்ட் ஓகேங்களா, பெலாஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதோட வித்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வந்து 3.35 மீட்டர். இது வந்து உங்களுக்கு இமேஜாக வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள். ஸோ நம்மளோட நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோடிங் காஜோட ஹைட் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ரயில் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பரும் பார்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பெலாஸ்ட். ஸோ இந்த பெலாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீப்பரில் இருந்து என்னாகனா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வந்து எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. இதோட இது தான் வந்து டோட்டல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லிகிட்ருக்கேன், ப்ராட் ஆமாம் தானே, ப்ராட் கேஜுக்கான வித்து, வித்து எவ்வளோ சொன்னேன், 3.35 மீட்டர் ஓகேங்களா. ஸோ ப்ராட் கேஜ் வந்து 3.35 மீட்டர், டெப்த் வந்து 22-25 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்துன்றது வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன் டோட்டல் வித்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட டெப்த்து, இது வந்து ரெக்டாங்கிளர் இல்லையா ட்ரபிசைடெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் நம்மளுக்கு வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ வந்து மெயின்டைன் ஆகணும்னா நம்ம டோட்டல் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து 3.35 மீட்டர் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் வந்து இருந்தே ஆகணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டோட்டல் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டோன் வந்து அங்கே வந்து நம்ம கொட்ட போகிறோம் பர் மீட்டர் லென்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து 1.036 MQ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே சிமிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீட்டர் கேஜ் அண்ட் நேரோ கேஜஸ். ஸோ மீட்டர் கேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2.25 மீட்டர் வந்து வித்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 1 மீட்டர் கம்மியாயிரும். நெக்ஸ்ட் அதோட டெப்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15-20 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். டோட்டல் குவான்டிட்டி வந்து 0.7 மீட்டருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நேரோ கேஜஸ் இருக்கிறதுல ஒன்றும் கம்மியாகிருக்கும். ஸோ 1.83 மீட்டர் அதோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஓகேங்களா. நார்மல் நம்ம காங்கிரீட் திக்னஸ் அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டோன் ஆர் பெலாஸ்ட் பர் மீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.53 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வித்து டெப்த்து எவ்வளோ இருக்கணும் அண்ட் குவான்டிட்டி வந்து நீங்கள் ஃபைனலாக டேட்டாஸ் வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் ஈக்குவல் டு எஸ்ன்றது வந்து ஸ்லீப்பர்ஸ் ஓகேங்களா மைனஸ் டபிள்யூ. ஸோ வித் ஆஃப் த ஸ்லீப்பர் டிவைட் பை 2 ஓகேங்களா. ஸோ ஸ்லீப்பர் வந்து எவ்வளோ ஸ்லீப்பரோட லென்த்து மைனஸ் வித் ஆஃப் ஸ்லீப்பர் ஓகேங்களா. ஸோ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக கிடைக்கிறது வந்து மினிமம் டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்லீப்பருக்கு இங்கே ஒரு ஓகேங்களா ஒரே செகண்ட் இருங்க. இங்கே ஒரு ஸ்லீப்பருக்கு ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்லீப்பருக்கு இது வந்து வித்துன்னு சொல்லுவோம். சைடில் பார்க்கும்பொழுது இதோட சென்டர் போர்ஷன் வந்து இந்த சென்டர் போர்ஷன் ஓகேங்களா. ஸ்லீப்பரில் சென்டர் போர்ஷன் எடுப்போம். ரெயில்ஸில் காஜ் டிஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அவர் இன்னர் ஃபேஸ்ன்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஹெட்டோட இன்னர் ஃபேஸ் வந்து எடுக்கும். ஸ்லீப்பர்ஸில் வந்து சென்டர் டு சென்டர் ஆஃப் தி ஸ்லீப்பர்ஸ் வந்து எடுப்போம் ஓகேங்களா. இது வந்து எஸ்ஸு, இது வந்து வித்து, ஒரு பர்டிகுலர் ஸ்லீப்பரோட வித்து ஓகேங்களா. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு வந்து ஸ்லீப்பரோட வந்து டைரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா, சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிஃபால்ட் வேலேஸில் வந்து தெரியுது அப்படின்னா வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் பெலாஸ்ட்டு ப்ளஸ் உங்களோட வித் ஆஃப் ஸ்லீப்பர் ஓகேங்களா. உங்களுக்கு வித்தும் தெரியும் டெப்த்தும் தெரியும்னா நீங்கள் டோட்டல் ஸ்பேசிங் வந்து இந்த டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இல்லை நான் டெப்த்து வந்து கண்டுபிடிக்கணும், எனக்கு ஸ்லீப்பரோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தெரியும், வித்து தெரியும்னா நீங்கள் டெப்த்து இதை வந்து அப்படியே மாற்றி நீங்கள் எது வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த 3 பேராமீட்டர்ஸையும் ஓகேங்களா. இது வந்து மினிமம் டெப்த் ஆஃப் பெலாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைஸ் ஆஃப் பெலாஸ்ட் வந்து என்ன சைஸஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த ஸ்லீப்பர்ஸ்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து
நம்ம யூஸ் பண்ணுற ரேஞ்சஸ் வந்து 19 mm 51 mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் உட்டன் ஸ்லீப்பராக இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 mm வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 cm உள்ள பலாஸ்ட் வந்து நம்ம உட்டன் ஸ்லீப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் ஸ்லீப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 38 mm இதை வந்து கேட்பாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் வந்து 25 mm தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மினிமம் ஜென்ரல் டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 25 cm, ஓகேங்களா? மினிமம் டெப்த் ஆஃப் பெலாஸ்ட் வந்து 25 cm. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்ன்ட்டு ஒரு பேசிக் ஸ்லோப் பேஸ் பேஸ்னு வரும். ஸோ 1 in 100 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸ்லோப் வந்து நம்ம ரெண்டு இடத்துல வரும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா W×tan θ சொல்லுவோம். ஸோ அதில் அந்த தீட்டான்றது பார்த்திங்கன்னா ஸ்லோப்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோப் வந்து 1:100, ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்ம கோனிங் ஆஃப் வீலில் வந்து நம்ம ஸ்லோப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது 1:20 வந்து இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூலிங் கிரேடியன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புஷர் கிரேடியன்ட் ஆர் ஹெல்பர் கிரேடியன்ட் வந்து பார்த்துட்டு ஸ்டாண்டர்ட் யார்ட் ஆர் மினிமம் கிரேடியன்ட் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரூலிங் கிரேடியன்ட்ன்றது ஸோ ஹாலிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்ஜின்ஸ், என்ஜினோட ஹாயிலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிளைன் ரேஞ்ச் இல்லாதோட ரேஞ்ச் வந்து 1:150 to 1:250. இது வந்து ரிப்பீட்டடாக அந்த ரூலிங் கிரேடியன்ட் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. போத் ஹைவேஸாக இருக்கட்டும், ஹைவேஸில் வேறு வேல்யூஸ் இருக்கும், ரயில்வேஸில் வேறு வேல்யூஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் கேட்டால் அதில் கேட்க மாட்டாங்க, அதில் ரயில்வேஸில் கேட்டால் ஹைவேஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ன பண்ணாங்கன்னா எதுலையாவது ஒன்றில் இந்த கிரேடியன்ட் ரிலேட்டட் கொஷின் கண்டிப்பாக ஒன்று வரும். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பிளைன் ரீஜனாக இருந்தால் 1:150 to 1:250 இருக்கும். ஹில்லி ரீஜனை வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோப் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்லோப் அதிகமாக இருக்கும், 1:100 to 1:150, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து புஷியர் கிரேடியன்ட் அல்ல ஹெல்பல் கிரேடியன்ட் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஜினுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதோட ஸ்லோப்பிங் பார்த்திங்கன்னா வந்து 1:37 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து எக்ஸாம்பிள் எங்கே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா பாம்பே, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் யார்ட் ஆர் மினிமம் கிரேடியன்ட் சொல்லுவோம். அந்த மினிமம் கிரேடியன்ட் இந்தியன் ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா வந்து 1:1000 வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1000 meter, 1 kilometer, ஓகேங்களா? 1 kilometer எவ்வளோ ஏறுனா 1 meter வந்து ஸ்லோப் வந்து கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே போல் மேக்ஸிமம் கிரேடியன்ட் எவ்வளோ எடுப்பாங்க ஷார்ட் டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 400 meters 1 meter வந்து ஏற்றுவாங்க, ஓகேங்களா? அப்போ 1:400 வந்து மேக்ஸிமம் கிரேடியன்ட். மினிமம் கிரேடியன்ட்ன்றது 1:1000, மினிமம்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப தூரம் போனால் தான் அதோட இது வந்து தெரியும், 1ன்றது வந்து தெரியும். மேக்ஸிமம்னா சடனாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போன உடனே வந்து 1 வந்து அச்சீவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மொமெண்டம் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்னல்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் இன் மொமெண்டம் கிரேடியன்ட். இந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ மொமெண்டம் கிரேடியன்ட்டில் சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஜ் பேஸ் பண்ணி கிரேடு காம்பன்சேஷன் அண்டு பேஸ்ட் ஆன் ரேடியஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ராட் கேஜஸோட கிரேடு காம்பன்சேஷன் வந்து 0.04%, மீட்டர் கேஜ் வந்து 0.03%, நேரோ கேஜ் வந்து 0.02%. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் 0.4, 0.3, 0.2 ஒன்று பார்த்துருப்போம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து உட்டன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, உட்டன் ஸ்லீப்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ உட்டன் ஸ்லீப்பரோட பீரிங் ஏரியா 0.4, 0.3, 0.2. இங்கே நாம் பார்க்க போகிறது ஸோ கிரேடு காம்பன்சேஷன்லாம் வந்து பர்சன்டேஜில் வரனால 0.04, 0.03, 0.02. ஸோ இது வந்து டிசைனிங்கில் வரும், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பர் டிகிரிக்கு. அதே மாதிரி அதோட ரேடியஸ் பேஸ் ஆன் ரேடியஸ் பார்த்திங்கன்னா வந்து 70/R, 52.5/R, 35/R இது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் ரேடியஸ் கிரேடு காம்பன்சேஷன் இது வந்து இதையும் கேட்பாங்க, இதையும் கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள், ஓகேங்களா? ஸோ காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேடு காம்பன்சேஷன், ஓகேங்களா? ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேடு காம்பன்சேஷன். ரூலிங் கிரேடியன்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், 1:150 to 1:250 ஃபார் த பிளைன் ரீஜன்ஸ். இல்லி ரீஜன்னா 1:100 to 1:50. ஸோ அந்த வேலையும் கிரேடு காம்பன்சேஷன் அதுலேருந்து 4% 0.04% வந்து மைனஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது காம்பன்சேட்டட் கிரேடியன்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் கர்வ், ஓகேங்களா? ஸோ டிகிரி ஆஃப் கர்வ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதே போல் வந்து பர்மிசிபிள், அதுக்கான பர்மிசிபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம கிரேடியன்ஸ் பார்த்துருக்கோம், அதே மாதிரி போல் பெலாஸ்ட்டும் பார்த்துருக்கோம். ரெண்டு விஷயங்கள் பார்த்துருக்கோம். தெளிவாக வந்து அந்த டேட்டாஸ்லாம் ரிப்பீட் பண்ணி வந்து மைண்டில் வச்சுட்டே இருங்க, ஓகேங்களா? கிரேடியன்ஸ் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரேட் காம்பன்சேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குள்ள பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு உடனே தெரியும்னா பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு, அதே போல் வந்து மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் ஆயிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் நண்பர்கள் வந்து நிறைய நம்ம போட்டிருக்க வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால், ஓகேங்களா? ஸோ நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.